ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு முன்பே தரையிறங்கும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லோனா டுவெண்ட்டி ஃபைவ் சேட்டலைட் ஆனது நிலவில் மோதி வெடித்து சிதறியிருக்கு ஸோ இதனால் சந்திரயான் த்ரீயும் லேண்ட் ஆகிறதில்ல திக் திக்னு நமக்கு இருக்குது ஏன்னா அதில் லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அதையெல்லாம் நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க இந்தியா ஜூலை பதினாலாம் தேதி சந்திரயான் த்ரீ விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பின நிலையில் ரஷ்யா அவங்களோட லூனா டுவெண்ட்டி ஃபைவை ஆகஸ்ட் பத்தாம் தேதி நிலவோட சவுத் போல ஆறாயிரக்காக அனுப்பியிருந்தாங்க இது நிலவோட சவுத் போல ஆகஸ்ட் பதினேழாம் தேதியே ரீச் ஆகி அவங்களோட ஆர்பிட்டை சுற்றிட்டு இருந்தது அதையே கொஞ்சம் கொஞ்சமாக டீபூஸ்டிங் பண்ணுற வேலையும் நடந்துட்டு இருக்குது இந்த நிலையில்தான் லேண்டிங் லூனார் ஆர்பிட்னு சொல்கிற தர இறங்கறதுக்கு முன்னாடி லேண்டருக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் பணியும் நடந்து கொண்டிருந்தது அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனது ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷனில் ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு காரணமாக எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இறுதியாக மூணு ஆர்பிட்டுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் சந்திரயானுக்கு முன்பே தரையிறங்குமா அப்படிங்கிற சந்தேகம் அனைவருக்குமே இருந்தது இந்த சுச்சுவேஷனில் ரஷ்யாவோட விண்வெளி நிலையத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் நிலையை நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் வெடித்து சிதறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்கோவோட டைம் படி நேற்று ரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு லூனாலிருந்து சிக்னல் கட் ஆயிருக்கு ஸோ அதிலிருந்து சிக்னல் கிடைக்க அங்கே எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனாலும் சிக்னல் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ இந்த சூழ்நிலையில் தான் ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி ரோஸ் ரோஸ்கோஸ்மோஸ் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் வெடித்து சிதறியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை அவங்களோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல்லையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சந்திரயான் த்ரீ ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மூனோட சவுத் போலில் தரையிருங்க இருந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி மு ஒன்றாம் தேதியே இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் ஆனது தரையிறங்க முயற்சி பண்ணியிருந்தது ஆனால் இப்போது இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் சேட்டலைட் ஆனது வெடித்து இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது ஸோ இதனால் உலக நாடுகள் கவனம் எல்லாமே இப்போ சந்திரயான் த்ரீ பக்கம் திரும்பி இருக்குது இப்போது சந்திரயான் த்ரீ மட்டும் நிலவோட தென்டுருவத்தை டச் பண்ணிருச்சு அப்படின்னா நிலவோட தெண்டுருவத்தை தொட்ட முதல் நாடு இந்தியா அப்படிங்கிற பெருமையை பெறும் ரஷ்யா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போதான் மூணு ரிசர்ச்சுக்காக இந்த லூனா டுவெண்ட்டி ஃபையை அனுப்பியிருக்காங்க இதற்கு முன்னாடி கடைசியாக நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் லூனா டுவெண்ட்டி ஃபோர் சேட்டலைட்டை நிலவோட ரிசர்ச்சுக்காக அனுப்பியிருந்தாங்க சந்திரயான் த்ரீ சென்ட் பண்ண உடனேயே ரஷ்யா லூனா டுவெண்ட்டி ஃபையை அனுப்பினால பல நாடுகளும் இந்தியாவோட போட்டி போட்டுக்கிட்டு தான் இந்த லூனா சேட்டிலைட்டை ரஷ்யா சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த தான் லூனா டுவெண்ட்டி ஆனது இப்போ நிலாவில் மோதி வெடித்து சிதறியிருக்கு ஸோ இதனால் சந்திரயான் த்ரீயை பொறுத்தளவு லேண்ட் ஆகிறதால தான் நம்மளோட சக்ஸஸ்ஸே இருக்குது போன முறை கூட சந்திரயான் டூவில் லேண்ட் ஆகும்போது தான் ஃபாஸ்ட்டாக லேண்ட் ஆகி அது விழுந்து நொறுங்கிருச்சு ஸோ இந்த முறை வந்து அந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லேண்ட் ஆகிற டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முறை சந்திரயான் த்ரீ சக்ஸஸ் ஆகுமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற